உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று மகாகவி பாரதி இந்தியாவினுடைய நகர்ப்புறங்களையும் கிராமப்புறங்களையும் இணைத்து அதனுடைய வேலை வாய்ப்புகளையும் புதிய சூழலையும் உருவாக்குவதற்கு நூறாண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய கவிதை வரிகளெல்லாம் தட்டி எழுப்பியவர். அப்படிப்பட்ட இந்தியாவில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமான இந்திய இயற்கை வளங்களும் செல்வ வளங்களும் கனிம வளங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும் என்கின்ற நிலையில் 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலை அடைந்த இந்தியா, நம்மை விட நம்முடைய இந்தியாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை தேசமான சீன தேசம் 1949 விடுதலை அடைந்தது. உலகின் அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம், மஞ்சளாற்று நதி என்று சொல்லக்கூடிய உலகின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏராளமான உயிர் சேதங்களை உருவாக்கிய நதி பாயக்கூடிய தேசமாக மஞ்சள் நதி இருக்கின்றது. மலைகளும் ஆறுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசமாக சீனா இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு உலக பொருளாதார வல்லரசில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பொருளாதார நாடாக சீனா வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அந்த தேசத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் சார்ந்த கொள்கையும் விவசாயம் சார்ந்த கொள்கையும் அங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக உன்னதமான கோட்பாடும் வழிகாட்டுதலும் நெறிமுறைகளும் அந்த தேசத்தை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உலக அரங்கில் வளர்த்திருக்கின்றது. இந்தியாவில் கூட சிறு குறு தொழில்களில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய 6 கோடிக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பல கோடி பேருக்கான வேலைவாய்ப்புகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக கடந்த 9 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக பிஜேபி அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பின்னால், நாங்கள் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறோம், பன்னாட்டு நிறுவனங்களை கார்பரேட் நிறுவனங்களின் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு விதமான ஒரு தாராளமய நவீன கொள்கையை அமுலாக்கியதனுடைய விளைவாக இந்தியா முழுவதும் கார்பரேட் கம்பெனிகளினுடைய கொள்ளையடிப்பு என்பது ஒரு புறம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பல கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிய இந்தியாவினுடைய சிறு குறு தொழில்களாக இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார் இன்றைக்கு கடும் நெருக்கடியிலும் அதல பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைமை என்பது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களில் கூட வெளிநாட்டு முதலீடு என்று சொல்லக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்கள், அந்நிய முதலீடுகள் என்பது 77% சரிந்திருக்கின்றது. இத்தகைய சூழலில் இந்தியாவில், இளம் இந்தியாவில், 140 கோடி மக்களில் அதிகமான இளைஞர் சக்தியை கொண்டிருக்கக்கூடிய தேசத்தில் வேலை வாய்ப்பு என்பது ஒருபுறம் சுருங்கிக் கொண்டே இருக்கின்றது, வருமானமின்மை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மறுபுறம் மக்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக எந்த பொருளையும் வாங்க முடியாத அளவிற்கு கடுமையான விலைவாசி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கடந்த 2020 ஏற்பட்ட கொரோனா தொற்று நோயின் காரணமாக அறிவிக்கப்படாத, திட்டமிடாத ஒரு முறையற்ற ஊரடங்கு உத்தரவின் காரணமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் என்பது கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இதற்கு முன்னால் ஆட்சியாளர்களுடைய கொள்கையின் காரணமாக உயர் பண மதிப்பு நீக்கம் என்று சொல்லக்கூடிய உயர் பண மதிப்பை 1000 ரூபாய், 500 ரூபாய் செல்லாது என்று ஏற்கனவே அறிவித்த போதாக இருக்கலாம். அதற்கு பின்னால் ஒரு நள்ளிரவில் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வரி கொள்கையை அமுலாக்கியதனுடைய விளைவு மிக கடுமையாக சிறு குறு தொழில்கள் என்பது பாதிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில்தான் கொரோனாவிற்கு பின்னால் 6 கோடி தொழிற்சாலைகள் இருந்த இந்தியாவில் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் என்பது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு நடந்திருக்கின்றது. இதன் மூலம் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மறுபுறம் இந்தியாவினுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கைகளின் காரணமாக அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்த ஜவுளி தொழில், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கனரக உற்பத்தி மற்றும் இன்ஜினியரிங் சார்ந்த தொழில்கள், கட்டுமானத்துறை, இது அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஜவுளி உற்பத்தி தொழிலில் இந்தியா முழுவதும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய பருத்தி மற்றும் அது சார்ந்த பொருட்கள் கணிசமாக வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதியாவது ஒருபுறம், மறுபுறம்
இந்தியாவினுடைய விவசாயிகளிடமிருந்து உற்பத்தியாகக்கூடிய பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டிய காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உட்பட பல நிறுவனங்கள் முழுமையாக இன்றைக்கு தனியார் கட்டுப்பாட்டிற்குள் தனியார் பஞ்சு முதலாளிகளால் வியாபாரிகளால் கொள்ளையடிக்கக்கூடிய ஏற்பாட்டை நோக்கி நகர்ந்ததனுடைய விளைவு, அதனுடைய விலை என்பது தாறுமாறாக உயர்ந்திருக்கின்றது. மறுபுறம் இந்த ஜவுளி தொழிலுக்கு சார்ந்த இயந்திரங்கள் இறக்குமதியாக இருக்கலாம், அல்லது உற்பத்தியான பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நடவடிக்கையாக இருக்கலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 2021 2022 இந்த ஆண்டுகளில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்மெண்ட்ஸ், பின்னலாடை உள்ளிட்ட அனைத்து விதமான ஜவுளி ரகங்களும் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான கண்டெய்னர், ஷிப்பிங் மூலமாக கொண்டு செல்ல வேண்டிய கண்டெய்னர், அதனுடைய தேவை என்பது இன்றைக்கும் சீன தேசத்தை சார்ந்தே இருக்கக்கூடிய நிலைமை என்பது. ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 40,000 கண்டெய்னர், ஏறத்தாழ 20 மீட்டர்ல இருந்து 40 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த ஷிப்பிங் ஃப்ரைட் கண்டெய்னர்ஸ் இன்றைக்கும் சீனாவை நம்பி இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் அதை சீனாவிடமிருந்து பெறுவதா என்கின்ற சீன எதிர்ப்பு மற்றும் கம்யூனிச எதிர்ப்பு என்கின்ற நடவடிக்கையின் காரணமாக ஒரு 11,000 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்வது, புதிய கண்டெய்னர்களை உற்பத்தி செய்வது என்று முடிவெடுத்து இன்றைக்கு வரை அதில் 10% கூட அந்த பணிகள் நடக்காமல் மீண்டும் இன்றைக்கு சீனாவை நம்பி இருக்கக்கூடிய நிலைமை. அதற்கான கட்டணங்கள் என்பது இடைப்பட்ட காலத்தில் கடுமையாக ஏறியதனுடைய விளைவு ஒட்டுமொத்தமான ஜவுளி உற்பத்தியும் பின்னலாடை உற்பத்தியும் இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டது. இது ஏற்றுமதியை கடுமையாக பாதித்த நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி நகரமாக சொல்லக்கூடிய, 500,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடிய திருப்பூர் போன்ற, அல்லது திருப்பூர் சார்ந்து இருக்கக்கூடிய அருகாமை நகரங்களில் உட்பட 26,000 கோடி உள்நாட்டிலே ஒரு 26,000 கோடி என ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலான வர்த்தகத்தை செய்த பகுதிகள் அனைத்தும் இன்றைக்கு கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது. இதனுடைய விளைவு இந்தியா முழுவதும் இருந்து வேலை தேடி வந்து கொண்டிருந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கடும் பாதிப்பை இன்றைக்கு சந்தித்திருக்கின்றார்கள். ஏராளமான சிறு குறு உற்பத்தி நிறுவனங்கள் என்பது மூடப்பட்டிருக்கின்றது. ஒருபுறம் பருத்தி கிடைக்கவில்லை, பஞ்சு கிடைக்கவில்லை, நூலினுடைய விலை ஏறி கொண்டிருக்கிறது, இந்த பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களுடைய மூலப்பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் அதனுடைய கொள்கைகளினுடைய விளைவின் காரணமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 500,000 கோடியை தள்ளுபடி செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சிறு குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான வங்கி கடனோ, அதற்கான குறைந்த வட்டியில் வழங்கக்கூடிய நடைமுறைகளோ எளிமையாக்குவதோ என்பது முற்றிலும் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றது. இதனுடைய விளைவாக ஏராளமான நிறுவனங்கள் இன்றைக்கு நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய புதிய பொருளாதார நடவடிக்கைகளினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு சிபில் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையை வங்கிகளில் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் திரும்பி அதை செலுத்துவதற்கான கால அவகாசம், இப்போ குறிப்பிட்ட பேரிடர் காலத்திலேயோ கொரோனா போன்ற காலங்களிலேயோ திடீரென்று அறிவிக்கப்பட்ட ஊரடங்குகளின் காரணமாக ஒரு தொழில் நிறுவனம் பாதிக்கப்பட்டால் அதனுடைய திருப்பி செலுத்தும் கால அளவு என்பது குறைகிறது, அல்லது திருப்பி செலுத்த முடியாத நிலை என்பது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு மீண்டும் வங்கி கடனுதவி கொடுப்பதற்கான அந்த அளவை தீர்மானிப்பது இந்த சிபில் ஸ்கோர் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இது ஒரு மோசமான நடவடிக்கை. இந்த சிபில் ஸ்கோர் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் முற்றாக விலக்கிக் கொள்வதற்கான முயற்சியை ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 6 கோடி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இந்த சிறு குறு எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு போதிய கடனுதவிகளை கொடுப்பதன் மூலமாக பெரும்பகுதி நிறுவனங்கள் மிகச்சரியான முறையில் திருப்பி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதற்கான உள்நாட்டு கட்டமைப்பை அந்த நிறுவனங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை ஆட்சியாளர்கள் உருவாக்க வேண்டும். அத்தகைய கொள்கை ஏற்றுமதியிலோ இறக்குமதியிலோ அதற்கு தேவையான அந்த உள்நாட்டு கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு, உள்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் 700,000 கோடிகளை முதலீடாக செய்வதன் மூலமாகத்தான் இந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் உருவாக்க முடியும். அந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு மாறாக இவர்களுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக சென்று கொண்டிருப்பதன் காரணமாக இன்றைக்கு வேலையின்மை என்பது நாளுக்கு நாள் இந்த துறைகளில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம். மறுபுறம் இன்றைக்கு பல மாநிலங்களில்
மத்திய அரசு எந்த முயற்சியை எடுக்கிறதோ அதே போல் மாநில அரசும் தமிழ்நாட்டிலும் கூட வந்து இன்றைக்கு ஃபோர்டு நோக்கியோ போன்ற பெரு நிறுவனங்கள் தன்னுடைய லாப தேவைக்காக லாப வேட்டைக்காக லாப வெறிக்காக வேறு இடங்களை தேடி அது சென்று கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை பற்றி கவலைப்படவில்லை, நிறுவனங்களை பூட்டிவிட்டு உடனடியாக வேறு பகுதிகளுக்கு பறந்து செல்கிறார்கள். ஆனாலும் கூட ஆட்சியாளர்கள் நாங்கள் திமுகவிற்கு சுட்டிக்காட்ட விரும்புவது கண் முன்னால் ஒரு உதாரணம் இருக்கிறது. இப்படி அவர்கள் பறந்து செல்கிறார்கள், வேடந்தாங்கல் பறவையைப் போல வந்தார்கள், மீனை பிடித்தார்கள், தின்றார்கள், பறந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த சூழலில் கூட அரசாங்கம் பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களை எல்லாம் பட்டினி போட்டு கொல்லக்கூடிய நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளையோ தேவையான வசதிகளையோ செய்து கொடுப்பதற்கு மாறாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நவீன தாராளமய கொள்கையினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த அரசுகளும் உதாரணத்திற்கு மின்சார கட்டணமாக இருக்கலாம், சொத்து வரியாக இருக்கலாம், இன்றைக்கு சகலத்தையும் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மீது திணிக்கக்கூடிய ஏற்பாடு. சமீபத்திலே அறிவித்திருக்கக்கூடிய வீடுகளில் வர்த்தக நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு அளவீடு செய்யக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர்களை இன்றைக்கு அதிக அளவில் நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கிறோம். இந்தியா முழுவதும் 35 லட்சம் கோடி ரூபாய் இதற்காக தனியார் மூலமாக நாங்கள் வந்து ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்த ஸ்மார்ட் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் என்று சொல்லக்கூடிய ப்ரீபெய்டு மீட்டர் சிஸ்டத்தை இவர்கள் உருவாக்குவார்கள் என்று சொன்னால் இதில் கடுமையான பாதிப்பை முதலில் சந்திக்கக்கூடியது சிறு குறு தொழில் நிறுவனங்கள். அதனுடைய துவக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது டிமாண்ட் சார்ஜ், அதே போல பீக் கவர் கட்டணங்கள். கடந்த காலங்களில் மாலையில் அதிகப்படியான மக்கள் வேலைகளுக்கு சென்று விட்டு மாலை நேரத்தில் வீடுகளுக்கு திரும்பும்போது வீடுகளில் குழந்தைகள் படிப்பதற்கு, வீட்டு வேலைகள் செய்வதற்கு, வீடுகளில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு அதிகமான மின்சார தேவை இருக்கக்கூடிய காலத்தில் நேரத்தில் தொழில் நிறுவனங்களும் மின்சாரத்தை பயன்படுத்துவதை பீக் அவர் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு காலையிலும் அதே 4 மணி நேரம், மாலையில் 4 மணி நேரம், இதற்கான கட்டணம் என்பது கூடுதலாக வரும்போது ஏற்கனவே நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டியில, பணமதிப்பு விவகாரத்தில், உள்கட்டமைப்பில், வங்கி கடன்களில் மூலப்பொருட்கள் கிடைக்காது, அதனுடைய விலைகள் கூடுதலாக இருக்கக்கூடியது, வெளிநாட்டு சந்தைகளில் உற்பத்தியான பொருட்களை அளிக்க முடியாத நிலைமை என்பது, இத்தகைய சூழலில் திணறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வு, குறிப்பாக பீக்கவர்ஸுக்கான கட்டணம் என்பது மீண்டும் பழைய நிலைமைக்கு மாற்றியமைக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, நிறுவனங்களே முயற்சி எடுத்து தன்னுடைய நிறுவனங்களுக்குள்ளே சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரத்தை நாங்களே தயாரித்துக் கொள்கிறோம், எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் நடத்தி கொள்கிறோம், அரசாங்கம் இதற்கு தேவையான மானியத்தை கொடுங்கள் என்று சொன்னால் மானியத்தையும் கொடுக்காமல் உற்பத்தி செய்த மின்சாரத்திற்கு, யூனிட்டிற்கு, அரசாங்கத்திற்கு, மின்சார வாரியத்திற்கு பணம் கட்ட வேண்டும் என்று மீண்டும் அந்த நிறுவனங்களின் மீதே சுமையை சுமத்துவது என்பது மேலும் நெருக்கடியை உருவாக்குகிறது. மூன்றாவது டிமாண்ட் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய நிலை கட்டணம், இதுவும் இன்றைக்கு மிக அதிக அளவிற்கான பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதனுடைய விளைவாக ஏராளமான ஜவுளி தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழகத்தில் மட்டும் இன்றைக்கு 25 லட்சம் பேர் நேரடியாக இந்த ஜவுளி தொழில் கட்டமைப்பில் இருக்கின்றார்கள். இதர சிறு குறு தொழில்களாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் உள்ளிட்டு லேத் உள்ளிட்டு இன்றைக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி பணியில் ஈடுபடக்கூடிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ சார்ந்திருக்கக்கூடிய 2.5 கோடி பேர் இதில் பாதிப்பை தமிழகத்தில் மட்டும் சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த சூழலில் திமுக அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்வது, இவர்களுடைய வேலை வாய்ப்பை, இவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் கடுமையாக பவர்லூம், கைத்தறி, பனியன், பஞ்சாலைகள் அதிகமாக இயங்கக்கூடிய, அதே போல கோழிப்பண்ணை உள்ளிட்டு அதிகமாக இயங்கக்கூடிய இந்த பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஜவுளி தொழில் சார்ந்து மட்டுமல்ல, கோழி வளர்ப்பு சார்ந்து மட்டுமல்ல, விவசாயம் மட்டுமல்ல, இன்றைக்கு அரசனுடைய பல்வேறு இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உபப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இன்ஜினியரிங் ஃபேக்டரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் பாதிப்பை எம்எஸ்எம்இ செக்டர் சந்தித்து கொண்டிருக்கிறது. 2 அம்சங்களில் ஒன்று, பாதிக்கக்கூடிய அந்த தொழில்களில் இருந்து அந்த தொழில்களை பாதுகாப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கும் அவருடைய வருமானத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கும் உதவி செய்யும். அதே நேரத்தில் இந்த தொழில்களை பாதுகாப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியை, இந்தியாவினுடைய வர்த்தகத்தை வலுப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உதவி செய்யும். அத்தகைய முறையில் ஆட்சியாளர்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.